இன்னைக்கு அடைக்கி ஊற போட்டு அரைச்சிருக்கிறோம். ஒரு கப்பு புழுங்கல் அரிசி, அரை கப்பில் அரை இது துவரம்பருப்பு, அரை பங்கு கடலைப்பருப்பு. அப்போ ரெண்டும் சேர்ந்து அரை கப்பு இருக்கணும். அதில் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து, கருப்பு தோல் உளுந்து போட்டுக்கிட்டால் ரொம்ப நல்லது. நம்ம இட்லிக்கெல்லாம் கழுவிக்கிட்டு இருக்கணும், இதுக்கு கழுவணும்னு கூட அவசியம் இல்லை. போட்டோம்னா சத்துக்கு சத்தாகவும் இருக்கும், தாளிக்கிறதுக்கெல்லாம் கூட அதை போட்டுக்கிட்டால் உடம்புக்கு நல்லது. அதை போட்டு மிளகாய், வரமிளகாய், இந்த ஒரு கப்புக்கு வந்து ரொம்ப காரம் வேணுங்கிறவங்க 8 போட்டுக்கலாம், இல்லாட்டினா 6 போட்டால் சரியாக இருக்கும். கொஞ்சம் ஜீரகம், சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்சி எடுத்துக்கிட்டு எத்தனை மணி நேரம் ஊறணும்? ஊறுறது குறைஞ்சது 2 மணி நேரம் ஊறணும், 3 மணி நேரம் ஊறினாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும் அரைப்படுறதுக்கு. அரைச்சிக்கிட்டு அதில் சின்ன வெங்காயம், பூண்டு. சின்ன வெங்காயம் எத்தனை? சின்ன வெங்காயம் ஒரு பிடி போதுமா? ஒரு பிடியெல்லாம் பத்தாது, நல்லா ஒரு 2 கை அளவுக்கு இப்படி எடுத்தோம்னா அவ்வளவுக்கு எடுத்துக்கலாம். நல்லா சின்ன வெங்காயம் போட போட நல்லதும் வேறு டேஸ்ட்டாகவும் இருக்கும், நம்ம இஷ்டம். கொஞ்சம் நிறையா போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம், பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பூண்டை பொடிசெல்லாம் இருக்கணும். ஆமாம், தேங்காய் இதெல்லாம் பொடியாக கட் பண்ணி போட்டுடணும். மஞ்சத்தூள் போட்டு எல்லாம் கலக்கி, உப்பு, உப்பு தான், உப்பு அரைக்கிறப்பே போட்டுக்கலாம், இல்லை இப்போ போட்டுக்கிட்டாலும் சரி. போட்டு வேறு என்ன போ, அவ்வளோதான் போட்டு. கல்லை நல்லா கொஞ்சம் கெட்டி கல்லாக இருக்கணும் தோசை கல், அதை காய வச்சு நல்லெண்ணெயை ஊற்றி இது மாதிரி ஒரு கரண்டி மாவை எடுத்து ஊற்றி மூடி கூட வச்சிட்டோம்னா கூட நல்லா சாஃப்டாக வேகும். ஒரு பக்கம் மாவு வந்து இந்த கண்டென்சன்ஸுக்கு இப்படி இருந்தால் நல்லா அடை மாதிரி ஊற்றி. நமக்கு ஒரு சிலர் வந்து தண்ணி ஊற்றி தோசை மாதிரி கூட கரைப்பாங்க, ஆனால் இப்படி செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். இதுக்கு தொட்டுக்க, இது தொட்டுக்க தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். வெள்ளமும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அவியல் செஞ்சு சாப்பிடுவாங்க பொதுவாக, அது கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அனந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்க. தேங்க்யூ.